வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரீசெண்டா தெலுங்குல வெளியான நச்சிந்தி கேர்ள் ஃபிரெண்டு தான் உதய சங்கர் ஜெனிஃபர் எமானுவேல் சுமன் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க குரு பவன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க பார்க்கறதுக்கு ஒரு ரொமான்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு இப்ப பாத்திரலாம் கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினுக்கு அன்னைக்கு பர்த்டே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தர கூப்பிட்டு விஷ் பண்ணி அண்ட் அதே நாளில் நம்ம ஹீரோனுக்கு இன்னொரு காலும் வந்து வருது ஒரு மர்ம நபர் வந்து கால் பண்ணி உங்ககிட்ட யார் பேசினாலும் அவங்க வந்து இன்னைக்கு இறந்து போயிருவாங்க அவங்க கண்டிப்பா வந்து செத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ வந்து கேஷுவலா வந்து ஓகே இதெல்லாம் வந்து சும்மா யாரோ வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு விட்டுறாங்க பட் அந்த மர்ம நபர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு ஒருத்தராக வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் லைஃப்ல வந்து என்ட்ராகிறாங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்ததுமே பிடிச்சி போகுது லவ் எல்லாம் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க பின்னாடியும் சுற்றுறாரு இந்த பொண்ணுக்கிட்ட நாம் போய் பேசினாலே வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹீரோவுக்கு சுத்தமாக தெரியாது ஸோ ஹீரோவை கொள்றதுக்கான முயற்சிகளும் வந்து ஒரு பக்கம் நடக்குது ஸோ யார் எதுக்காக இந்த சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் வந்து என்னென்ன நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஃபைனலாக ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலாக சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை ஸோ இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடந்து முடிகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க படத்தை வந்து ஆரம்பிக்கும் போது ஓகே ஒரு ஒருத்தராக வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸோ அந்த ஒரு கதை வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து தயார்படுத்துகிறாங்க ஆனால் ஒட்டுமொத்த படமும் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லி மிக முக்கியமாக இந்த படத்தில் லாஜிக் மீறல்கள் அதிகமாகவே இருக்குது ஸோ அநியாயத்துக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அண்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் ஸோ ஹீரோவோட ஹெல்ப் கேட்டு தான் வந்து போகிறாரு ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சின்சியராக ஹீரோயின் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்காரு சரி இவர் வந்து வேற ஒரு ஆட்டோ கிட்டோ பிடிச்சி போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க ஹீரோவே நம்பி இருக்கணும் இந்த இன்டர்வியூ வந்து ஹீரோ இல்லைன்னா நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமா இருக்கு அண்ட் ஒரே நாள நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறாரு பட் அதுலயும் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து வச்சிருப்பாங்க அது எதனால நடக்குது அப்படின்றதுக்கான ரீசனும் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அது எதுவுமே வந்து தெளிவா சொல்லப்படலை ஸோ அதுதான் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த படத்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ன்ற ஒரு ஃபீலோ வந்து கண்டிப்பாக ஏற்படுது சரி ஓகே ஓவரால் அந்த படம் வந்து பார்க்க எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் ரொமான்டிக்கல் படமாக இருக்கும் ஓ ரொம்ப எக்ஸைட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு ஒன் டைம் வாட்ச்சபிளுக்கு ஏற்ற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீ டைம் கிடச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ